வணக்கம். என்னோடய பேர் மரிய பெல்சின். அடிப்படையில் நான் ஒரு பத்திரிகையாளர். அந்த பத்திரிகைகளை பணிபுரியும்போதே நிறைய எனக்கு இந்த இயற்கை மீது ஒரு ஆர்வம். இன்னும் சொல்லப்போனால் அடிப்படையில் பத்திரிகைகள்னு சொன்ன மாதிரி இன்னும் அடிப்படையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். சொந்த ஊர் திருநெல்வேலி. அங்கேருந்து நம்ம பத்திரிகை பணிக்காக சென்னை தேடி வரும்போது பல பத்திரிகைகளை நான் பணிபுரிஞ்சிருக்கேன். தினகரன், விகடன் அந்த மாதிரி இதழ்களில் பணிபுரிஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய இணையதழ்கள் அதெல்லாம் பணிபுரிஞ்சிருக்கு பகுதி நேரமாக. இந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா, நான் மருத்துவத்தை பற்றி நிறைய, குறிப்பாக நம்ம இயற்கை மருத்துவம், பாரம்பரிய மருத்துவம், அதை பற்றி நிறைய இதழ்களை எழுதிட்டுருக்கேன். என்னோடய வேலை, அதாவது பணி நிமித்தமான வேலைகள்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மருத்துவத்தை பற்றி எழுதினேன். அது எனக்குள்ள ஆர்வத்தை, அதாவது எனக்கு கொஞ்சம் என்னோட மூளையில் ஒரு ஓரத்தில் அந்த மருத்துவம் சார்ந்த ஒரு விருப்பம், எனக்குள்ளே உள்ள விருப்பத்தை இந்த மாதிரி என்ன இப்போ இன்றைக்கி ஒரு சூழலில் ஒரு மூலிகை ஆராய்ச்சியாளர் அந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. நான் மருத்துவர் அப்படின்னு கூட சொல்லி கூட பெருமைப்படலை, ஒரு மூலிகை ஆராய்ச்சியாளர் அப்படின்னு சொல்லி கூட விரும்புகிறேன். அந்த வகையில் நிறைய நோய்களுக்கு தீர்வு இருக்குது. அதை நம்ம சுற்றி நோய்கள் அப்படிங்கும்போது, அதாவது நம்ம சித்த மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா எல்லா நோய்களுக்குமே தீர்வு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அதை பயன்படுத்தி பார்த்தா தான் அதில் பலன் கிடைக்கும். சும்மா பேரளவில் நம்ம ஏதோ பேச்சளவில் சொல்லிட்டு போனால் எந்த பலனும் இல்லை. அந்த வகையில் எனக்கு நானே நிறைய விஷயங்களுக்கு எனக்கு வரக்கூடிய எல்லாம் நானும் ஒரு மனுஷன்தானே. சில பேர் சொல்லுவாங்க, உங்களுக்கே ஏதாவது ஒரு நோய்க்கு ஏதாவது சொல்லிட்டா எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உங்களுக்கேவா அப்படின்னு கேட்பாங்க. ஏன், நான் ஒரு மனுஷன்தானே, எனக்கும் பிரச்சனைகள் வரதான் செய்யும். அடிப்படையில் எனக்கு அந்த பொடுகு பிரச்சனை வந்துச்சு. அதுக்காக சில தீர்வு நான் தேடும்போது, அந்த மூலிகைகளை தேடும்போது எனக்கு ஒரு பலன் கிடச்சிச்சு. அதே மாதிரி சைனஸ் பிரச்சனை, அதுக்கும் எனக்கு பலன் கிடச்சிது. அந்த வகையில் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நானே தீர்வு கண்டு அதை மக்களுக்கு சொல்கிறது அனுபவ வைத்தியம்னு சொல்லக்கூட சொல்லலாம். அந்த வகையில் அப்படி தான் என்னோடய மருத்துவம். ஏதோ ஒரு நேரடியாக ஏதாவது எடுத்துலேயே நேரடியாக அப்படிலாம் நான் ஒரு மருத்துவராக வரல. மருத்துவன்னு சொல்லப்போனால் மருத்துவர்னு கூட நான் சொல்லிக்கல விரும்பலை, ஒரு ஆராய்ச்சியாளர், ஆராய்ச்சி அந்த நிலையில் நான் சொல்லக்கூட விரும்புகிறேன். அதை மக்களுக்கு சொல்லிட்டு வரேன். நான் பெற்ற பலன் மக்களுக்கும் போய் சேரணும். எல்லா, அதாவது செலவில்லாமல் எந்த பக்கவலையும் இல்லாமல் பலன் பெறணும் அப்படிங்கிறது என்னோடய நோக்கம். நான் முகநூல்லையும் எழுதிட்டு வரேன், இணைய இதழ்கள், வாட்ஸ்அப், எதை எடுத்தாலும் என்னோடய பதிவுகள் கூடிய மட்டும் இந்த மருத்துவம் சார்ந்து, மூலிகை மருத்துவம் சார்ந்து, பாரம்பரிய மருத்துவம், இயற்கை மருத்துவம் சார்ந்து தான் இருக்குது. அதை நான் தொடர்ந்து எழுதிட்டு வர்றேன். நிறைய இதழ்களையும் எழுதிட்டு வர்றேன். தனி புத்தகம் இயற்கை வைத்தியம்னு நான் ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். நாட்டு வைத்தியம்ங்கிற ஒரு புத்தகம் தொகுப்பு, இன்னும் சில இதழ்கள்லாம் முன்னுரை அணிந்துரையெல்லாம் எழுதியிருக்கேன். இனி வரக்கூடிய காலங்களில் என்னோடய பதிவுகளெல்லாம் கூட ஒரு புத்தகமாக தயார் பண்ணிட்டு வரேன். எளிய நடையில் மக்களுக்கு போய் சேரணுங்கிற வகையில் நான் சொல்லிட்டு வரேன். அதாவது சில பேர் பார்த்திங்களா, அவங்களோட மொழி நடைகள்லாம் வேறு மாதிரி இருக்கும். ஆனால் மக்களோட மக்களாக எப்படி நம்ம பேச்சு வழக்கிலே அந்த மாதிரி சொல்லிட்டு வரேன். அது நிறைய மக்களுக்கு புரியுது, பிடிக்குது. அந்த வகையில் நான் சொல்லிட்டு வரேன். அதே நேரத்தில் இன்றைக்கி சூழலில் நான் ஒரு இயற்கை அங்காடி நடத்திட்டு வரேன். அதாவது அது சார்ந்து இப்போ மருத்துவம் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், இயற்கை மருத்துவம். அந்த என்னோடய பணி அந்த மாதிரி அந்த வழியில் போயிட்டுருக்கு. எல்லோரும் பலன் பெற வேண்டும். என்னால் முடிஞ்ச கூடுதலாக சில தகவல்களையும் நான் மருத்துவம் தொடர்ந்த இயற்கை சார்ந்த செயல்பாடுகளையும் நானும் பணிபுரிஞ்சிட்டு வரேன், மக்களுக்கும் சொல்லிட்டு வரேன். நன்றி, வணக்கம்.